ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 25/2/2019 வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை கமாடிட்டி மார்க்கெட்டில் நாம் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கமாடிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். யூஎஸ் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக முடிவடைந்ததை நம்ம பார்த்தோம். ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். நிக்கி பாசிட்டிவாகவும், ஹேங்செங், தாய்வான், செட் காம்போசிட், ஜெக்ரா காம்போசிட், சாங்காய் காம்போசிட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேடிட்டுருக்கு. முக்கியமாக இந்திய பங்கு சந்தையில் மெயினாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிற எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 20 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இக்விட்டி மார்க்கெட், இந்திய பங்கு சந்தை ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 20 புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்து கமாடிட்டிஸ். ஸோ கமாடிட்டிஸ்னு பார்க்கும்போது கோல்ட், சில்வர் பாசிட்டிவாக குளோபல் வைஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. அடுத்தது நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. அலுமினியம், லெட், நிக்கல், காப்பர் எல்லாமே பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஜிங்க் அண்ட் க்ரூட் ஆயில் மட்டும் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. க்ரூட் ஆயில் 0.31%, 0.18 புள்ளிகள் குறைந்து 57.05 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. பிரெண்ட் ஆயில் 0.43% டவுன் ஆகி 66.93 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. அடுத்து இந்திய கமாடிட்டி சந்தையில் வந்தோன்னா கோல்டு 7 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், சில்வர் 59 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், க்ரூட் ஆயில் 17 புள்ளிகள் மைனஸாகவும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. மற்றபடி நேச்சுரல் கேஸ், அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட் எல்லாமே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்ருக்கிறத இங்கே நாம் இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி முக்கியமாக கவனிக்க வேண்டிய டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ்டி ஃபைனல் ஹோல்சேல் இன்வென்ட்ரிஸ் மந்த் ஆன் மந்த் டேட்டாவும், எஃப்ஓஎம்சி மெம்பர்ஸ் கிளாரிட்டா ஸ்பீக்ஸும் இன்றைக்கி இருக்குது. ஜிபிபியில் பிஓஇ கவ் கார்னே ஸ்பீக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய டேட்டாஸாக இருக்குது ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில். அதே மாதிரி யூஎஸ்டி ஐயனோட ஒரு ப்ரைஸ் 81 காசுகள் 0.11% டவுன் ஆகி 71.06 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ காப்பர் பொறுத்த வரைக்கும் 465 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. 457 கீழே சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி க்ரூட் ஆயில் 4122 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 4053 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்து கோல்டு 33608 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 33378 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. சில்வர் 40209 அப்படிங்கிற லெவலில், 40379 மேலே ரெசிஸ்டன்ஸும், 40097 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. லெட்டு 146.4 அப்படிங்கிற லெவலில், 147 மேலே ரெசிஸ்டன்ஸும், 145.3 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நிக்கல் 928.3 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 907.7 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஜிங்க்கு 193.5 அப்படிங்கிற லெவலில், 196.1 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 192 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 191.9 அப்படிங்கிற லெவலில், 193.3 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 190.9 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. அலுமினி 134.7 அப்படிங்கிற லெவலில், 135.3 மேலே ரெசிஸ்டன்ஸும், 133.8 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி கமாடிட்டிஸில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய பிவோட் லெவல். ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து முக்கியமான சில எம்ஏசிடி, ஸோ இதை வந்து நம்ம பேசிக் லெவலாக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நடுவில் எம்ஏசிடி, ஆர்எஸ்ஐ, இந்த இண்டிகேட்டர் பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸை நம்ம அப்ளை பண்ணி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணலாம். இன்னொரு விஷயம், பிகினர்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை நல்லா வாட்ச் பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம், ஃபண்டமெண்டலாக மார்க்கெட்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் மினிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்வென்ட்ரி டைம், அதுக்கப்புறம் முக்கியமான டேட்டாஸ், ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கிற நேரத்தில் மார்க்கெட்டை பிகினர்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ், அதாவது டெக்னிக்கல் கூட ஃபெயில் ஆகும். ஸோ அப்பப்போ நடக்கிற செய்திகளும் நிகழ்வுகளுமே கமாடிட்டிஸை கொண்டு போகலாம். ஸோ அந்த அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை,
டிமாண்ட் அண்ட் சப்ளை கமாடிட்டிஸை நகர்த்தி கொண்டு போகலாம். ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கமாடிட்டியில் பிகினர்ஸ், உங்களுக்கு கமாடிட்டி பற்றின சந்தேகங்கள், முக்கியமான கருத்துக்கள், நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்புறமா அதுக்கப்புறமா நம்ம ஒரு வீடியோவில் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பேசிக்கான இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் கமாடிட்டிஸை பற்றி டீட்டெயில்ஸ், அதாவது பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன்ஸ், கால்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்லேயே உங்களுக்கு எல்லா தகவல்களும் தெரிய வரும். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த டே உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.